வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கரான ஃப்ரெட்ரிக் ஹேர்சன்பெர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கீழே வருவார். ஏன்னா இவரோட டூ ஃபேக்டர் தியரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜியை பேஸ் பண்ணி இவரோட தியரி இருந்தனால இவரை வந்து ஹியூமன் பிஹேவியரல் ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கீழே சேர்த்துருப்பாங்க. இந்த ஃப்ரெட்ரிக் ஹேர்சன்பெர்க் பார்த்தீங்கன்னா 203 இன்ஜினியர்ஸ் அப்புறம் அக்கௌண்டன்ஸ் மேலே ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டடியோட ரிசல்ட்டாக தான் டூ ஃபேக்டர் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பார். இந்த தியரியில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூ ஃபேக்டர்ஸ், ஒரு வேலையில் ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் தான் அந்த ஜாபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கப்புறம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அந்த டூ ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜீன் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று மோட்டிவேஷன் ஃபேக்டர். பொதுவாக எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் அந்த ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவங்க ஹைஜீன் ஃபேக்டர்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ப்ரொடக்டிவிட்டி இன்னும் பெட்டராகவே இருக்கும் அப்படிங்கிறத சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் அவர் சொல்லியிருப்பார். அப்படி இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபேக்டர்ஸை சொல்லியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பாலிசி, அதுக்கப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட அச்சீவ்மெண்ட், ரெண்டாவது ஆட்டு பார்த்தீங்கன்னா ரெகக்னிஷன் ஃபார் சூப்பர்விஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா சேலரி, நாலாவது ஆட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷனில் வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அஞ்சாவது ஆட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட். இப்படி இந்த 5 ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 5 ஃபேக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவராக இருந்ததுன்னா அது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். வேறாஸ் என்ன தான் இந்த 5 ஃபேக்டர்ஸும் ரொம்பவே பெட்டராக இருந்தாலும் ஒருத்தருக்கு இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ஒரு மனுஷனுக்கு வரவே செய்யாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். உதாரணத்துக்கு ஒரு சேலரியை கொடுத்தாங்கன்னாலும் அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் பெட்டராட்டு ஹைக் வேணுங்கிறத எதிர்பார்ப்பாங்களே தவிர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அதில் வரவே செய்யாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அடுத்ததாக இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லாட்டா சாட்டிஸ்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேக்டர்ஸை சொல்லியிருப்பார். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், ஒரு பர்சனுக்கு எப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள ப்ராப்ளத்தை இண்டிபெண்ட்டாகிட்ட சால்வ் பண்ணிட்டார்னா அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இல்லாட்டா ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டார்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ரெண்டாவது ஆட்டை அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னிஷன், அவர் ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இல்லாட்டா ஒரு ப்ராப்ளமை அந்த ஆர்கனைசேஷனில் சால்வ் பண்ணிட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவரை ரிவார்ட்ஸ் மூலமாட்டு ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மோட்டிவேட் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். மூணாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க், அந்த ஒர்க் அவங்க செய்யக்கூடிய ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கணும், ஒரு போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் சேலஞ்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். நாலாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த எம்ப்ளாயி மேலே செர்டன் கேசஸில் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர்கிட்ட கொடுக்கணும், அக்கௌண்டபிலிட்டியை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அவர் வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறதால அந்த ஆர்கனைசேஷனோட நிறைய டிசிஷன்ஸில் இன்வால்வ் ஆவார், அது வந்து அவரை மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அஞ்சாவதாட்டு அவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் க்ரோத், நாளடைவில் ஒரு எம்ப்ளாயியை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும் ஒரு ஹையர் ஆர்டருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற டாஸ்க்கை கூட கொஞ்சம் சேலஞ்சிங்காக டிஃபிகல்ட்டாகிட்டு மாற்றணும். அப்போ தான் அவர் வந்து அவரோட கரியரில் ஒரு க்ரோத் இருக்கிறதாட்டு நினைப்பார், அது வந்து அவரை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். இதில் இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸையும் மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸையும் அவர் எப்படி சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கர் வந்து இந்த ஹைஜீன் ஃபேக்டர் பெட்டராக இல்லாட்டா அவர் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக ஆயிடுவார். இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் மூலமாட்டு ஒரு ஒர்க்கர் வந்து எய்தர் சாட்டிஸ்ஃபை ஆவார் இல்லாட்டா டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆவார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். வேறாஸ் இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆவார் இல்லாட்டா நாட் சாட்டிஸ்ஃபை ஆவார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அந்த வேலையை வெறுக்கிறது, நாட் சாட்டிஸ்ஃபைடுனா அந்த வேலையை வெறுக்கலை ஆனால் அந்த வேலையில் ஒரு திருப்தி கிடைக்கல அப்படிங்கிறது அர்த்தம். இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் வந்து சரியா இல்லாட்டா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், இதே மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து சரியா இல்லாட்டா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இப்போ உங்களுக்கு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெறுப்புக்கும் நாட் சாட்டிஸ்ஃபைடு திருப்தி அடையாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை தான் அவர் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபயர்ஸ் அப்புறம் சாட்டிஸ்ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி இவர் ஏன் மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 ரீசன் சொல்லியிருப்பார். அதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் ஒரு வேலையை முடித்ததுக்கப்புறம் அதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு பெர்சனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், அவரை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வைக்கும். வேற ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் அப்படி கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஈஸியாக கொடுக்கும், வேற ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் ஒருத்தருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கவே செய்யாது. உதாரணத்துக்கு சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா
அவருக்கு ஒரு மாதம் சேலரி ஹை கொடுக்கிங்கன்னா அடுத்த மாதம் அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது அவருக்கு வராது அப்படிங்கிறத இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸில் சொல்லியிருப்பார். மூணாவது, ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான். இந்த டாஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிறது வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸ் தான். வேறஸ் இந்த ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்க்கும் டாஸ்க்குக்கும் சம்மந்தமே இல்லாதனால மோட்டிவேஷன் ஃபேக்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஒரு ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் இந்த மோட்டிவேஷன் தியரியை பேஸ் பண்ணி எப்படி இந்த ஜாபை என்ரிச் பண்ணுறது அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். அதான் இவர் ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஜாப் என்ரிச்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரோட ரோல் இல்லாட்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட ரோல் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட எம்ப்ளாயியோட கெப்பாசிட்டி என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும். இன்கேஸ் அந்த டாஸ்க் சேலஞ்சிங்காக இல்லாட்டா அது அவங்களோட லோவர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த டாஸ்க்கை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. எப்போவுமே ஒரு டாஸ்க் வந்து ஒருத்தரை போர் அடிக்க வச்சிடக்கூடாது, அந்த டாஸ்க்கை மேலும் மேலும் சேலஞ்சிங்காக மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பார். இப்படி இவர் ஹியூமன் பிஹேவியரான இல்லாட்டா ஹியூமன் சைக்காலஜியான சாட்டிஸ்ஃபேக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னனால இவர் வந்து ஹியூமன் பிஹேவியரல் ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கீழே வருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.